இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் பாக்யா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம கோபமாக இருக்காங்கிறத நமக்கு இன்றைக்கி எபிசோடில் பார்க்க முடிஞ்சு. கோபி மேலே அதாவது நமக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு அவர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம எதுவும் குறுக்கலாம் போல. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கும் ராதிகாக்குமான வாழ்க்கையில் எந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனையோ இல்லை வந்து அவருக்கும் அவருடைய பசங்களுக்கும் இருக்கிற வாழ்க்கையில் ஒரு உறவில் எதுலேயுமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தலையிடவே இல்லை. பாக்யா தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு தான் இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கல கோபி. பாக்யாவுடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சாங்க. இதே வீட்டில் வந்து ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு உங்களை வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொல்லி அவ்வளோ தூரம் ஓவர் பேச்சு பேசி இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த காசை போட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் திருப்பி இதே வீட்டில் வந்து அழுதுகிட்டே வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உட்காந்து ஏமாத்திட்டு உட்காந்துக்கிட்டு இப்போ உடம்பு நல்லா தானே இருக்குது, கிளம்பி போக வேண்டியதானே. ஆனால் இங்கேயே உட்காந்துக்கிட்டு பேபி பேபின்னு கண்ணு முன்னாடியே கொஞ்சிக்கிட்டு இப்போ கடைசியில் அவங்கள ப்ரெக்னெண்ட்டும் ஆக்கி இப்போ வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை ப்ராசஸ் பண்ணி பாக்யாவுக்கு கோபமும் எரிச்சலும் வர்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் யார் யாருக்கெல்லாம் தெரிய வரப்போகுது, தெரிய வரும்போது எல்லோரும் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கிறது இருக்குது. கோபி இப்போ என்ன பண்ணுறாரு, ஆழம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பசங்கள்ட்ட என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, என் ஃப்ரெண்டு அவர் என்னோட ஒரு வருஷம் சீனியர், அவருக்கு ஒரு பொண்ணு வந்து இப்போ தான் ஃபைனல் இயர் காலேஜ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கு ரெண்டாவது குழந்தை அப்படின்னா அவங்க ஒன்று ஷாக் ஆகி சிரிக்கிறாங்க. ஹேஹே இப்படிலாமா இருக்கும், இதெல்லாம் நல்லாவே இல்லை. அப்புறம் இவங்க இந்த பொண்ணு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பொண்ணோட குழந்தைக்கும் தாய் மாமாவுக்கும் வயசு டிஃப்ரென்ஸ் ரெண்டு மூணு தானே இருக்குங்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன கதை என்ன அப்படின்னா இவங்களுடைய செடியனுடைய பொண்ணை விட கோபிக்கு பிறக்க போகிற குழந்தை வயசு இன்னும் கம்மியாக இருக்கும், கடைசியில் சித்தப்பாவுக்கு வயசு கம்மி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து செடியனுக்கும் எழிலுக்கும் எப்படி தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாக்யா கண்டிப்பாக சொல்ல போகிறதில்ல, செல்வி கண்டுபிடிச்சா உண்டு, இல்லைன்னா அந்த அமிர்தாவோ ஜெனி கூட அவ்வளோ விவரம் பத்தாது, அமிர்தா கண்டுபிடிச்சா உண்டு. என்னடா அது இவங்க ஏதோ திருப்பி திருப்பி வாமிட்டுங்கிறாங்க, இப்போ தலை சுத்தலைங்கிறாங்க, இவங்க பேசுகிற எல்லா சிம்டமும் பார்த்தா ப்ரெக்னன்சி மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழில்கிட்ட சொல்ல, எழில் அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே அப்பா அதை பற்றி நைட் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த விஷயத்தை வந்து அதை செடியன்ட்ட சொல்ல, செடியன் கடத்தில வந்து யோ என்னையா சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லி இவர் கொஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு ராதியா கூட இருக்கும்போது அப்பா நான் கேள்விப்பட்டது உண்மையா அப்படின்னு கேட்டு, அதாவது கல்யாணம் பண்ணிங்க சரி ஓகே, கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கே திருப்பி வந்ததே பெரிய தப்பு அம்மா இருக்கும்பொழுது, இங்கே வந்துட்டு இங்கே கடத்தில வந்து ப்ரெக்னெண்ட்டும் ஆக்கிட்டு கடத்தில இங்கே குழந்தைய பற்றிட்டு எங்கள் எல்லாத்தையும் அவமானப்படுத்தலாம்னு நினச்சிட்டுருக்கீங்களா, எனக்கு அவமானப்படுத்துறது கூட பெரிய விஷயம் இல்லை, அம்மாவை காயப்படுத்தி அம்மாவோட மனசை பற்றி யோசிச்சிங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை பேசணும். ஏன்னா எல்லாருமே எல்லாத்த பற்றியும் பேசுவாங்க, பாக்யாவுடைய மனசை பற்றி அந்த மனசில் எப்படி அது பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத பற்றி பேசுறதில்ல. அதை செடியன் பேசி உடனடியாக வந்து கோபியை வெளில போயிடுங்க, அங்கே போய் என்ன வேணாம் பண்ணீங்க, நீங்கள் குழந்தைய பெற்றுங்க, அதுக்கு வளகாப்பு வைங்க, அதுக்கப்புறம் குழந்தைக்கு பேர் சுட்டு விழா வைங்க, என்ன வேணாம் பண்ணுங்க, ஆனால் என் அம்மா இருக்க இடத்த அதை பண்ணாதீங்க, முதல்ல வீட்டை விட்டு நீங்களே வெளில போயிடுங்கப்பா, இல்லைனா அவ்வளோதான் மரியாதை கெட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பெட்டராக இருக்கும். சொல்லுவார் நினைக்கிறீங்களா, கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்தவரை